ஆடுதுறை அன்பாலய நாடக சபா வழங்கும் 40வது படைப்பு சிறுகசே மகிழ்ச்சி கொள்.
அது தேடி உசுர முட்டுதே ஓடி அருவி கொட்டுதே அடி மேல அது தேடி உசுர வேண்டாம் மீனா வேண்டாம் வரப்ப
உனக்காக நான் எனக்காக நீனு எட்டு வருஷமா உன் பின்னணியே சுத்தி சுத்தி பறந்துகிட்டு இருக்கிறேன். அப்படி பார்க்காத மீனா, அப்படி பார்க்காத. ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது உன் நினைப்ப என் மனசுல ஆழமா பிக்ஸ் பண்ணிட்டேன். சின்ன வயசுல நீ ஸ்கூலுக்கு போகும்போது உன் புத்தகத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒருத்தர் வேணும். உனக்கு பாடி கார்டா இருக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். உனக்கு உடம்பு சரியில்லை, தலைவலினா ஓடி போய் மாத்திரை வாங்கிட்டு வர்றதுக்கு ஒருத்தர் வேணும். அதே மாதிரி கூடவே சுத்துறவன் எதுக்கு சுத்துறான், என்னத்துக்கு சுத்துறான் நினைக்க மாட்டேங்கிறீங்க. மீனா, நான் உன்னை மீன மாதிரி நினைக்கிறேன், நீ என்ன விருச்சிகமா மாத்திராத. நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்க, அதை எப்படி செலவு பண்றீங்கன்னு ஏதாவது நான் கேட்டிருக்கிறேனா?
அஞ்சாறு வருஷம் முன்னாடி உங்க பேச்சு நட உட பாவனை எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன எதனை கேட்டுக்கிறேன்னா, என்னமோ வீட்டில என் மாமனார் செத்து போனதுனால அதுல இருந்து வர பிரச்சனை, இந்த குடும்பத்துல அது இது மளிகைகள் வாங்கி ஓட்டிட்டு இருக்கேன், அது இல்லைன்னா என்ன ஆகுறது? Thank you.
தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிறதும் அதுல என்ன நடக்குதுன்னா, இந்த பூங்காவுக்கு வர்றவங்க ஏன் சாகுறாங்க அப்படின்னு பாக்கிறதுக்காக தான் இந்த கட்டம். பூங்காவுக்கு வர்றவங்க ஏன் சாகுறாங்கன்ட்டு டேட்டா எப்படி இருக்கலாம் இருந்தீங்களா? டேட்டா என்று கணக்கு புளியாச்சு. இந்த 12 9 சேர்த்தல எவ்வளவு?
இருக்காதா?
சரிண்டா சரிண்டா சரிண்டா.
அப்படியா அப்படியா, தீ பிடிச்சிருச்சா?
Thank you.
Oh, my God.
கதறி கதறி கேட்டாலும் கிடைக்காது. பேசாம
பேசாம இருந்துட்டேன். மனசு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. அவ்வளவு
Yeah.
என்ன மன்னிச்சிருக்கமா?
சித்ரா, சித்ரா என்ன மன்னிச்சிரு சித்ரா. உங்களை தவிக்க வச்சுட்டு நான் புத்தி கட்டு போய் ஏதோ பண்ணிட்டேன். Thank you.
பொண்ணு பார்க்க மாப்பிள்ள ஒரு
இல்லடா. அது மட்டும் இல்ல, இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் தனியா ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போய் பேசுறாங்க, தனியா